ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான்ல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இ சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது அதாவது இ சேவை மையம் மூலமாக சிஎஸ்சி வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது அதேமாதிரி உங்களுக்கான பேமெண்ட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கான சேவைக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ நீங்கள் சிஎஸ்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீசஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடாயிட்டு சிஎஸ்சிக்கான ஒரு பேஜுக்குள்ளே வந்து போவீங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லோடாயிட்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கான சிஎஸ்சி வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஸோ சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து ஓப்பன் ஆகுது பட் சரியாக வந்து பார்த்தா ஒர்க் ஆகலை இப்போதைக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க சர்வீஸ் படி நீங்கள் எந்த ஒரு சர்வீஸுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து போகுது அது வந்து பார்த்தா ஒரு குட் நியூஸ்னே வந்து சொல்லலாம் ஓகே இல்லை நீங்கள் வந்து பார்த்தா போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் எப்படி அப்டேட் பண்ணலான்னா ஸோ அப்படியே கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நேராக போயிட்டு மை ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கான அந்த சேவைக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க அதேமாரி உங்கள் நேம் என்ன ஜென்ட் என்ன இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க டிஃபால்ட்டாக இதை நீங்கள் வந்து வந்து ஃபில் இது பண்ணமா சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் நம்பரை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றதெல்லாம் தவிர்த்து ஆதார் மட்டும் கொடுத்து வெரிஃபை பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎஸ்சிக்கான ஐடி உங்கள் ஆதாரில் வச்சு திரும்பவும் மாதிரி இசிஐ மூலமாக நீங்கள் சிஐசி வந்து உங்களுக்கு வந்து போகுதுன்னா நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு காமிக்கிறீங்கன்னா வாய்ப்பில் அதிகமாகவே இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபைல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சர்வீசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க என்னமான சர்வீஸ் ஒர்க் ஆகுது இப்போதைக்கு அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்த பாருங்கள் ஏன்னா இப்போ ஒர்க்கார சர்வீஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போக போக உங்களுக்கான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த இபிவில் பேமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்பதுனா செக் பண்ணி பார்த்துட்டு எந்தமான ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பண்ண பாருங்கள் ஓகே ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ரீசார்ஜ் மட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன் இதில் இருக்க பாருங்கள் டெலிகாமில் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மொபைல் ப்ரீபெய்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போயிட்டு நீங்கள் எந்த சிம் வச்சிருக்கீங்களோ அந்த சிம்மை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னமான பேமெண்ட் காமிக்கும் இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க சைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தாச்சு ஒரு டென் ருபீஸ் மட்டும் அப் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேனு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா லோட் ஆகும் கண்டிப்பாக லோட் ஆகிறதுக்கு ஒரு டென் செகண்டாச்சும் வந்து எடுத்துக்கும் நீங்கள் அது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து பண்ண பாருங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் டைம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரீசார்ஜ் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு இது வந்து சேவை மையம் மூலமாக வந்த சிஎஸ்சி மூலமாக தான் நான் வந்து இந்த ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன் பத்து ரூபா ரீசார்ஜ் இவங்களுக்கான அமௌண்ட்டை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இசேவே வேலெட் இருக்குது பாருங்கள் அதுலருந்து தான் வந்து எடுத்துப்பாங்களே தவிர நீங்கள் செப்பரேட்டாக சிஎஸ்சி மூலமாக போயிட்டு வேலை ரீசார்ஜ் பண்ண முடியாது முழுக்க முழுக்க உங்களுடைய இ சேவைக்கான வேலட்லேருந்து சிஎஸ்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகே ஸோ இதுதான் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் வந்து இசேவைக்கான ஐடி வச்சிருக்கீங்க அதன் மூலமாக சிஎஸ்சி வச்சுருக்கீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே இசேவைக்கான வேட்டரிந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க இதுவே நீங்கள் சிஎஸ்சி ஐடியை வச்சு இசேவை வாங்கியிருக்கீங்கன்னா சிஎஸ்சிலேருந்து சிஎஸ்சிலேருந்து எல்லா வேட்டரி ரீசார்ஜுமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ ரீசார்ஜ் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதேமாதிரி இபில் பேமெண்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் நீங்கள் லோன் பேமெண்ட் பண்ணுறதா பேமெண்ட் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஸோ எந்தமான சர்வீஸ்லாம் இருக்காத வந்து பண்ண பாருங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கான பேமெண்ட் ஆகுது அதை வந்து பார்த்தா ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பேமெண்ட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா பேமெண்ட் ஆகுது பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பின் நம்பருமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் நான் பேமெண்ட் பண்ணுறேன் கீழே கொடுத்துருப்பாங்க அதுக்கான எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ பத்தொம்பது இது பேமெண்ட் எனக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சில ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து வேறு வேறு மாதிரி ஷோ ஆகும் அது வந்து ஒரு சில சர்வீசஸ் காரணமாக அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்க மாதிரி காமிக்கும் அதையும் வந்து பார்த்தா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா வெயிட் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சர்வீஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் போக போக கண்டிப்பாக இன்னும் வந்து கொடுப்பாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ என்எஸ்டிஎல் பான் கார்டு கொடுத்துருக்காங்க யூடிஐ கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான எல்லா பேன் கார்டு சர்வீஸுமே அவைலாக இருக்குது நியூ அரைவுன்னு இருக்குது பாருங்கள் இதில் போனவே நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க அந்த சர்வீசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம இ சேவையில் எப்படி அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படி செக் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் அகைன் ஈசேவிக்கான பேஜுக்குள்ளே வந்துடுங்க இப்போ நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிப்போர்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ட்ரான்சாக்ஷன்னு இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு எந்த இயர்லேருந்து எந்த டேட்குள்ளே வேணும்னு கேட்பாங்க உங்களுக்கான தேதி வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தா ஷோ ஆகும் ஸோ நீங்கள் எல்லா செக்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான் இன்றைக்கி மட்டும்தான் வந்து பார்த்தா ஷோ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து சிஎஸ்சி எஸ்பிவி மூலமாக நான் வந்து ரிலையன்ஸ் ஜியோவுக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து ஆயிருக்கு பத்து ரூபாய்க்கான டோட்டல் அமௌண்ட்டு ஸோ இதுதான் உங்களுக்கான இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தா பில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இடிஸ்டிக்கான சார்ஜஸ் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம டிஎன்இஜி மூலமாக சார்ஜ் வேறு வந்து பிடிக்கிறாங்க அதுவும் இருக்குது ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா சேவை மையத்தை விளாடுறது தான் சிஐசிக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு சிஐசி பேமெண்ட் ஒர்க் ஆகுது ஸோ சிஐசி என்னமான சர்வீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அது எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீரன் இப்போக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்